பேசாம உங்க பையனை உங்க தங்கச்சி பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைங்க. உங்க கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு முகத்துல கரிய பூசுற மாதிரி இருக்கும். சரி, கல்யாணத்தை அதே தேதியில வச்சுக்கணும். பொண்ணு என் தங்கச்சி பொண்ணுதான், போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. எங்க குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்ச குலவீமே நீங்க தான் மச்சான். வரே மச்சான். ராஜகுட்டி மச்சான் அதே தேதியில கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. கல்யாணத்தையும் அதே தேதியில வச்சுக்கலாம், பொண்ணும் அதே பொண்ணு ருக்மணி தான். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாளா? சொல்லல, ஆனா சொல்லிடுவான்னு நம்பிக்கை இருக்கு. ஏண்டா என்ன கேவலப்படுத்திட்டு போயிட்டா? அவர்கிட்ட என் மான மரியாதை எல்லாம் அடகு வச்சு சொல்றியா? நான் படிக்காதவன், அந்த கோபம் அவனுக்கு இருக்குமல்ல. அதுல முன்னப்பின யோசிக்காம பத்திரிக்கை கிழிச்சு வீசிட்டு போயிட்டா, அதே நீ கேவலம் கேவலம் பெருசுபடுத்திக்கிறேன். டேய், என்ன பொறுத்த வரைக்கும் இது மான பிரச்சனை, எனக்கு இது வாழ்க்கை பிரச்சனை. இது பாருங்க, அப்போ என் மான மரியாதையை விட அவன் அவனுக்கு பெருசா போயிட்டாளா? சொல்லுடா, என்னோட பெருசா போயிட்டாளா? என்ன நீ சும்மா மான மரியாதை பேசிட்டு இருக்கிறேன். நான் நீ சேர்ந்து இருக்கா உனக்கு மான பிரச்சனை, நான் வேணா தனியா போயிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாராவது கேட்டாங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு அவன் கல்யாணம் பண்ணிட்டான் சொல்லு, அப்போ மானம் போகாது. ஏண்டா தனியா போற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? ஆமா, கல்யாணம் ஒரு தடவை தான், அது அந்த பொண்ணு கூட தான். அதனால தனியா போறேன், என் சொத்தை பிரிச்சு கொடுத்துரு. நீ எவ்வளவு அப்பா, நீ எவ்வளவு அப்பா, அப்பா நீ எவ்வளவு.